நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக, அதுவும் இந்த இஃப்தார் டைமில் நோன்பு திறக்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் செய்து பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் காலியாயிடுங்க. இவ்வளோ காய்கறி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணி மாற்றி மாற்றி அலசி எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு கருத்து போகாமலும் இருக்கும். உருளைக்கிழங்குல செய்யும்போது சில சமயம் அந்த முறுமுறுப்பு கம்மியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஸ்டாச் போகிற மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு முட்டைக்கோஸில் கால்வாசி அளவுக்கு முட்டைக்கோஸும் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு துருவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கையால் ஒரு தடவை பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி பிணைஞ்சிட்டோம்னா கை எரியாமல் இருக்கும். நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு பிணைஞ்சோம்னா கை எரிச்சல் கொடுக்கும், அதனால் ஃபஸ்ட்டே பிணைஞ்சிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் வந்து கோசு இதெல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவும், கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால சேர்க்கலாம், அல்லது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளுன்றதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு கூட பிடிக்கும். இப்போ மாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை துருவிட்டு நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசி அலசி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டாச் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பகோடா. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 2 நாள் வரைக்கும் கூட இதை நம்ம வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இது எண்ணெயில் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அப்படி லேசாக எடுத்து போடுங்க. அழுத்தாமல் லேசாக எடுத்து போட்டோம்னா உள்ளேயும் நல்லா வெந்துட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலை மாவு இல்லாத பட்சத்தில் கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு அல்லது மைதா மாவு கூட சேர்த்து இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கடாயோட சைஸை பொறுத்து இந்த மாதிரி எண்ணெயில் கிள்ளி போட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபியோட சர்வ் பண்ணவும் நல்லாயிருக்கும். இந்த சட்னிலாம் எதுவுமே தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஃப்தார் டைமில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வாங்க, அதே மாதிரி ஒரு காரமும் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. இதை நீங்கள் லஞ்சுக்கு சைடிஷாக கூட பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம கலர்ன சாதத்தோடலாம் இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து பொன்னிறமாயிருக்கு. நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் தேவைக்கு ஏற்ப பொரிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.